அனைவருக்கும் வணக்கம். பணம் பல மடங்கு பெருக சில தாந்திரிக ரகசியங்கள். பொதுவாக பலரும் வீட்டில் பணம் சேர்க்க வேண்டும் என்று எண்ணுவது வழக்கம். அப்படி எண்ணுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ரகசியங்களை இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும். வீட்டில் பலவித ஊறுகாய் வைத்திருக்கவும், ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர், எனவே பலவித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும். நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும், பின் மஞ்சள் குங்குமம் தரவும். இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பணவரவு ஏற்படும். அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது, எண்ணெய்க்கு தலைக்கு தடவக்கூடாது, அமாவாசை அன்று பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது, பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும். வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லட்சுமி கடாட்சியம் ஏற்படும். வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால், தயிர், குடிநீர், உப்பு, ஊசி, நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, பணம் ஓடிவிடும். பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும், பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும். தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அபிஜித் நட்சத்திரத்தில், அதாவது பகல் 12 மணி, திருநங்கைகளுக்கு திருப்தியாக உணவளித்து அவர்கள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும். யார் ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3 சுக்கர நீசம் பகையின்றி இருக்கிறாரோ, அவர் கையால் சுக்கர ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு சுக்கர திசைதான். பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும், வீட்டில் தெளிக்கவும், 45 நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும். முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அளித்திடவும். இதனை தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட பணப்புழக்கம் அதிகரிக்கும். பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணவரவு அதிகரிக்கும். பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய பணவரவு அதிகரிக்கும். பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும். தொடர்ந்து 24 வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். பாசி பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும். இதனால் பணப்பிரச்சனை தீரும். தினசரி குளிக்கும் முன் பசுந்தயிரை உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் கழித்து குளித்தால் தரித்திரம் விலகும். குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும், இதனால் தரித்திரம் விலகும். இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் பணம் பல மடங்கு பெருகும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்கள் அறிய கவி கருப்பையா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.